சமூக நீதி கண்காணிப்பு குழுவும் தமிழ்நாடு அரசின் நூலக ஆணைக்குழுவும் இணைந்து தொடர்ந்து நடத்தி இருக்கிற முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவின் தொடக்கமாக இன்றைக்கு இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய கனிமொழி அவர்களே, தொடக்க உரை ஆற்றி சென்றிருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் பொய்யாமொழி மகேஷ் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கிற ஊடகவியலாளர் விஜயசங்கர் அவர்களே, அருமை நண்பர் நூலக ஆணைக்குழுவின் தலைவர் மனுஷபுத்திரன் அவர்களே, எங்கள் சமூக நீதி கண்காணிப்பு குழுவினுடைய உறுப்பினர் செயலர் ஆப்ரஹாம் அவர்களே, இந்த அரங்கில் திரளாக கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் சிற்றரசு அவர்களே, விஜயா தாயன்பன் அவர்களே, மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜெயரஞ்சன் அவர்களே, ஓவியர் மருது அவர்களே, சமூக நீதி கண்காணிப்பு குழு மற்றும் நூலக ஆணைக்குழுவினுடைய மதிப்புமிகு உறுப்பினர்களே, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் 10 முதல் 15 நிமிடங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த விழாவினுடைய நோக்கத்தை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த விழாவின் நோக்கம் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி என்ன என்றால், ஏன் இந்த விழாவை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை பற்றிய விழாவை ஏன் நாங்கள் கல்லூரிகளுக்கு எடுத்துச் செல்கிறோம் என்பது மட்டும்தான். ஒவ்வொரு மாதமும் 2 கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் முன்னிலையில் தமிழ்நாட்டில் கல்விக்கும் அறிவு வளர்ச்சிக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வது வெறும் கடமையல்ல, நம் நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு என்று நாம் நம்புவதால் அதனை நாங்கள் செய்ய இருக்கிறோம். சரியே, ஏன் கல்லூரி மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள்? எந்த நிலத்தில் விதைக்க வேண்டுமோ அந்த நிலத்தில் தான் விதைக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களை நோக்கி நாம் செல்கிறோம். அங்கே நாம் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது, அதை இந்த அரங்கில் நான் பதிவு செய்கிறேன். திரும்ப திரும்ப கலைஞர் அவர்களை பற்றிய அவதூறுகள் இன்றைக்கு நாடு முழுவதும் திட்டமிட்டு பரப்பப்படுகின்றன. அது தற்செயல் நிகழ்வு என்று கருத வேண்டாம். ஏறத்தாழ ஒரே மாதிரியாக பலரும் பேசுகிறார்கள். ஆங்கிலத்திலே காமன் கிச்சன் என்று சொல்வார்கள். தயாராகிற இடம் ஒரு இடம் என்பது நமக்கு புரிகிறது. அதை அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிற அந்த ஒரு தொடருக்கான விடை மட்டுமே என் 10 நிமிட பதிவு. யாரோ பேசுவதற்கு நீங்கள் ஏன் விடை சொல்ல வேண்டுமென்றால், அது மீண்டும் மீண்டும் அந்த பொய் சொல்லப்படுகிறது. ஒரு பொய் சொல்லப்படுகிற போது சில வேளைகளில் அது நம்பப்படுகிற ஆபத்து வந்து சேர்ந்துவிடும். அது வேறொன்றும் இல்லை, நம்மையெல்லாம் நம்முடைய தாத்தன் காமராசர் படிக்க வைத்தார், கருணாநிதி குடிக்க வைத்தார். இது இன்றைக்கு திரும்ப திரும்ப திட்டமிட்டு சொல்லப்படுகிற ஒரு பொய்யாக இருக்கிறது. 2க்குமான புள்ளி விவரங்களோடு கூடிய செய்திகளை நான் இந்த அரங்கில் வைக்கிறேன். இந்த அரங்கில் கூடியிருக்கிற நண்பர்கள் மட்டுமின்றி ஊடகவியலாளர்கள், வலையொடியினர், அவர்கள் மூலமாக மக்களுக்கு இது சென்றடைய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் ஒரு ஆணை வெளிவந்தது. நான் சொல்வதற்கான சான்றுகள் எங்கே இருக்கின்றன என்பதையும் சொல்லிவிடுகிறேன். தமிழ்நாடு அரசினுடைய ஆனுவல் ஸ்டேட் ரிப்போர்ட்டில் இருக்கிறது. முன்னாள் துணைவேந்தர் மால்கம் ஆதிசேஷய்யாவின் அறிக்கையில் இருக்கிறது. இரண்டையும் விட எ ஸ்டடி ஆஃப் டிஎம்கேஸ் எஜுகேஷன் பாலிசி டூரிங் 1967 to 1975 என்று பேராசிரியர் சாரங்கபாணி அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சமர்ப்பித்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற PhD ஆய்வேட்டில் இருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன ஆணையை வெளியிட்டார் என்றால், எவ்ரி வில்லேஜ் இன் தமிழ்நாட் வித் பாப்புலேஷன் ஆஃப் 300 பீப்புள் மஸ்ட் பி ப்ரொவைடட் வித் அ பிரைமரி ஸ்கூல். இது 67 வெளிவந்த ஒரு முக்கியமான அறிக்கை. ஒரு கிராமத்தில் 300 பேர் இருந்தால் போதும், கண்டிப்பாக அங்கே பள்ளிக்கூடம் இருக்க வேண்டும் என்பதை அண்ணா அவர்கள் கொண்டு வந்தார். காமராஜர் அவர்கள் செய்ததை நாம் மறுக்கவில்லை.
காமராஜரே என்ன சொன்னார் என்றால், பெரியார் சொன்னார் நான் செய்தேன் என்றுதான் காமராஜர் சொன்னார். அதுதான் உண்மையும் கூட. பெரியார் என்ன சொன்னார், அதை பெரியாரே 1972 அக்டோபர் சேலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஆத்தூரில் பேசுகிற போது பதிவு செய்கிறார். நான் இப்போது திமுகவை கூட்டணியை ஆதரிக்கிறேன், ஆனாலும் காமராஜரை ஒரு நாளும் நான் குறைத்து பேச மாட்டேன். என்ன காரணம் என்றால், என்னுடைய கோரிக்கை ஒன்றை காமராஜரும் நேத்து சுந்தரவடிவேலு அவர்களும் நிறைவேற்றி வைத்தார்கள். அது என்ன கோரிக்கை என்றால், பெரியார் சொல்லுகிறார், படிப்பதற்காக எந்த ஒரு பிஞ்சு கால்களும் 5 மைல்களுக்கு மேல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதுதான் அவருடைய வாழ்நாள் ஆசை. அந்த பிஞ்சு கால்கள் 5 மைல்களுக்கு மேல் நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதன்படி காமராசரும் நேத்து சுந்தரவடிவேலு அவர்களும் பள்ளிக்கூடங்களை உருவாக்கினார்கள் என்று. இப்போது அறிஞர் அண்ணாவினுடைய அறிக்கையை சொன்னேன். அந்த அறிக்கைக்கு பிறகு என்ன மாற்றம் ஏற்பட்டது, அந்த புள்ளி உரத்தை சொல்லுகிறேன். காமராஜர் அவர்கள் விட்டு செல்கிற போது 66 அவர் முடிந்து பக்தவச்சலம் அவர்கள் ஆட்சி இருந்தாலும், காங்கிரஸ் ஆட்சி விட்டு செல்லுகிற போது, அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகிற போது, தமிழ்நாட்டில் படித்த அந்த மாணவர்களின் எண்ணிக்கை, அதாவது வெறும் தொடக்க நிலை அளவில் நான் சொல்லுகிறேன், 60,41,000. 75 கூடுதல் பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகு அது 70,24,000 கூடியது. 10,00,000 பிள்ளைகளை பள்ளிக்கு அழைத்து வந்தவர்கள் அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் தான். அடுத்த செய்தியை சொல்லுகிறேன். ஆசிரியர்கள் 66,149,000 பேர். நம்முடைய ஆட்சி 76 கவிழ்க்கப்படுகிற போது ஏறத்தாழ 180,000 பேர், 31,000 ஆசிரியர்கள் கூடுதலாக வந்தார்கள். இரண்டையும் தாண்டி மால்கம் ஆதிசேஷையா தன்னுடைய அறிக்கையிலே சொல்லுகிறார், கலைஞர் பிள்ளைகளுக்காக செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை இருக்கிறது, அது வெளிப்படாமலேயே இருக்கிறது. மிக நுட்பமாக மேல்நிலை பள்ளிகளில் அறிவியல் கூடங்களை கூடுதலாக ஆக்க வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருந்தார். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்று பெரியாரின் விரல் பற்றி நடந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர், அண்ணாவின் பாதையை ஒட்டி நடந்தவர் என்பதால் கல்வி பெற வேண்டும், அறிவியல் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து பள்ளிகளிலும் அந்த அறிவியல் சோதனை கூடங்கள் கூட்டப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். அதன் விளைவாக மால்கம் ஆதிசேஷையா அவர்கள் எழுதுகிறார், 66,550 இருந்த சோதனை கூடங்கள் கலைஞர் ஆட்சியின் இறுதி காலத்தில் 3,334 உயர்ந்தது. 2 மடங்குக்கும் மேலாக உயர்ந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் மக்களிடம் சொல்லுங்கள், பிள்ளைகளிடம் சொல்லுங்கள். காமராஜர் தொடக்கி வைத்ததை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போனது நம்முடைய அரசுதான். மக்களுக்கு கல்வியை தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான்.